இது நாங்கள் வந்து துணிக்காய் போடுற ஆங்கர் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், லோக்கலில் சேல் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ஆமாங்க. துணிக்காய் வைக்கல ஒரு ஆங்கர், அதில் என்ன ஸ்பெஷல்? இது வந்து பார்த்தீங்கன்னா சார், 2 அடி இடத்துலிங்க உங்களுக்கு 36 அடி துணிக்காயுங்க சார். பேர் வாலன்ஸான்னு வச்சுருக்குறோம். ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார், வெளியில் இழுத்தோம்னா 2 அடி வருங்க, 7 லைன் வருங்க சார். வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு பாத்ரூம்லேருந்து அவங்களால எந்திரிச்சு வெளியில் போக முடியாது. அதுக்காக இது 1 இன்ச் பைப் இல்லைங்க சார், இதே டைப்பில் இதை பண்ணி கொடுக்கும். சொல்லுங்கள் சார், இது என்ன? இது ஃபுல்லாகவே ஸ்டீல் லைன் லைன் லைன். ஆமாம் சார், இது வந்து 2-3 பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க சார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டுக்காக நாங்கள் ரெடி பண்ணோம். இது வந்து பாருங்கள், 25 கிளிப் இருக்கும் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கு, துரு பிடிக்காதுங்கிறதுக்காக. ஒரு 5 வருஷம் வாரண்டி வேறு. ஒரு பொருளுக்கு 1 வருஷம் தான் கொடுப்பாங்க, 5 வருஷம் கொடுக்குறோம். எங்கள் பொருள் நம்பிக்கையில் தான் ப்ராடக்ட் வந்து நம்ம பேட்டர்ன் எடுத்து வச்சிருக்கிறோம் சார். ஸோ இது எல்லாமே உங்களோட ஓன் மேனேஜ், ஓன் ஓன் ஐடியா ஐடியா. ஆமாங்க, அந்த பேட்டர்ன் நம்பர் இதுதாங்க சார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அவங்க இதை வந்து கேட்குறாங்க, இதனால் நம்ம வந்து இதை எடுத்து வச்சிருக்கிறோம் சார். ஆமாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நாங்கள் எனக்குமன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கர்ஸ். ஆங்கர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், சின்ன சின்ன வீடு ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த துணி காய வைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த விஷயம் நீ இந்த ஆங்கர் நீ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் ரொம்பவும் கம்மியான ஸ்பேஸ்லேயே வந்து நீங்கள் நிறையா வந்து துணி காய வைக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்ம கரெக்டாக எந்த ஷாப் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸ் அப்படிங்கிற ஷாப் தான் வந்திருக்கு. கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் கிருஷ்ணசாமி நகர் சௌரிப்பாளையம் பிரிவு ரோடு ராமநாதபுரத்தில் தான் இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, ப்ரைஸ் எப்படி, குவாலிட்டி எப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுபடி எப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ஒரு அடி அடிங்க. இப்போ வீடியோ உள்ள போகலாம். வாங்க வாங்க வாங்க. ஓகே, நம்ம சார் தான் ஒரு டீட்டெயிலாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சார் வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் உங்களை பற்றி, நம்ம ஷாப்பை பற்றியும். சார், என் பேர் குழந்தைவேலுங்க. நம்ம ஷாப் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் ஹோம் அப்ளையன்ஸுங்க. இது நாங்கள் வந்து துணிக்காய் போடுற ஆங்கர் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், லோக்கலில் சேல் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ஆமாங்க. டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறோம். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூருங்க சார். கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் திருச்சி ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலன் காப்பிலேருந்து சும்மா ஒரு 200 மீட்டர்லேயே இருக்குது. துணிக்காய வைக்கல ஒரு ஆங்கர், அதில் என்ன ஸ்பெஷல்? அப்படி எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக்காக சார்? ஸ்பேஸ் சேவிங் ஆங்கர். அதாவது பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 அடிக்கு 2 அடியோ 3 அடியோ தான் பால்கனி கொடுத்துருப்பாங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, வாஷ் பேஷனு, ஏசி கம்பரசர் எல்லாம் இருக்கணும். அதே இடத்துல தான் துணியும் காய வைக்க முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம் சார். இப்போ எல்லாராலையும் வந்து பெரிய பெரிய வீடு கட்டி பெரிய பெரிய மாடி எங்கேயும் கிடைக்கிறதுல, சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் சார். டெலிவரி ஆப்ஷன்லாம் இருக்குது ஆன்லைன். அதாவது நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டா கொரியர் அனுப்பிச்சிருவோம் சார், ப்ரொஃபஷனல் கொரியர். இல்லைன்னா பார்சல் சர்வீஸில் போட்டுருவோம், அந்த மாதிரி பண்ணலாம். எந்த ஊரில் வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். சரி, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணி வந்து ஃபிட் பண்ணி நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி கொச்சினோ இல்லை கேரளாவிலையோ இல்லை பெங்களூர்லையோ எங்கேனாலும் ஆள் இருக்குது. ஓகே, நம்ம பண்ணிக்கலாம் சார். சூப்பர். பார்த்தீங்கன்னா வந்து அது நிறையா மாடல் டிசைன்ஸு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒன்றுனா பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் சார். ரைட் சார், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் சார்? ஃபஸ்ட்டு பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலகன்ஸாங்க சார். இது பேர் எலகன்ஸ். ஆமாங்க, இது SS வந்து 304 கிரேடில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் சார். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இதில் சார், இது வந்து இந்த பால் செயின் இழுத்தோம்னா சார் அப்படியே கீழே இறங்கி வரும். மேஜிக் மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, இது அப்படியே கீழே இறங்கி வரும் சார். இந்த சைடு பால் செயின் இழுத்தோம்னா மேலே போகுங்க சார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீர் பாக்ஸ் இருக்குதுங்க சார். இது எந்த லெவலில் விட்டாலும் இறங்காதுங்க, அதே லெவலில் மெயின்டைன் ஆகும். வெயிட்டும் நல்லா தான், வெயிட்டு 45 கிலோ வெயிட் தான். மெயினாக வந்து நம்ம வீட்டில் அம்மாக்கள் எல்லாருமே இருப்பாங்க, கொஞ்சம் ஹைட் வந்து 10 ஆகுது. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலில் நிறுத்தி நம்ம துணி காய போட்டுக்கலாம் சார். ஆமாங்க, SS 304 கிரேடில் பண்ணனால துரு ஏறாதுங்க உங்களுக்கு. வந்து சைஸ் வந்து எப்படி, நம்ம நமக்கு ஏற்ற சைஸ் இது பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சைஸ் பண்ணிக்கலாம் சார். 4 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம் சார். என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாயிலிருந்துங்க. 5000 வந்து ஸ்டார்ட் ஆகுது, இருந்து உங்களுக்கு 15000 வரைக்கும் இருக்குதுங்க சார். ஒரு 5 வருஷம் வாரண்டி வேறு. ஒரு பொருளுக்கு 1 வருஷம் தான் கொடுப்பாங்க, 5 வருஷம் கொடுக்குறோம். எங்கள் பொருள் நம்பிக்கையில் தான் சார். இது வந்து 7 லைனுங்க சார். அந்த பார்த்தீங்களா என்ன சொல்கிறீங்க? இதில் பாருங்க சார், 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன் இருக்குது. இதில் வந்து பாருங்க, மேலே சீலிங் பாருங்க, பாச்சனலில் போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் அப்படி போட்டிருக்குன்னு சார், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடி தான் பால்கனி இருக்கும்.
அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக சீலிங்கில் பண்ணிடலாம். இது வந்து தனி வீடுனா ஒரு 11 சீலிங் இருக்கும். அதுக்கு வந்து இந்த பா சேனல் போட்டுச்சா அதுல வந்து நம்ம ப்ராடக்ட் மாட்டி கொடுத்துறோம். அதே மாதிரி அந்த மேல அப் பண்றது டவுன் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரே ஒரு இழு இழுத்தாலே போதும். வெளியிலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சார் 2 அடி இடத்துலீங்க உங்களுக்கு 36 அடி துணிக்கு ஆயிங்க சார். வெயில்ல துணிக்கு ஆயிங்க சார். என்ன ரேஞ்ச் இது? 12000 வருதுங்க சார். இதுல ஏதாவது சைஸ் வைஸ் ஏதா இருக்கா இல்ல ஒரு சைஸ் தான்? இது ஒரே சைஸ்ங்க சார். இது சிங்கப்பூருக்கு அனுப்புறோம் சார். நம்ம இந்தியாக்குள்ள இடம் இருக்கிறதுனால தேவைப்படுறது இல்ல. சரி, வேற என்ன சார் இருக்கு? சார் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரேடுங்க சார். இதுக்கு பேரு பியன்சா. நம்ம இந்த எந்த லெவல்ல போட்டாலும் லெவல்ல வந்து நம்ம இந்த இதை வைக்கிறோமோ அங்க போயிட்டு போய் நின்னுக்கோ. இவங்க மேல ஏத்தி விட்டு இங்க பாருங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் சார். இந்த ஒவ்வொரு லைன்லயும் நம்ம வந்து துணி காயுங்க சார். துணி காயறதுக்கு கேப் கிடைக்கும். இன்னும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம ஒரு ஒரு கேப் இருக்கும். கேப் இருக்கும் உங்களுக்கு. 2 அடியில் பாத்தீங்கன்னா சார் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம நிறுத்தி கொடுத்துருவோம். இது என்ன காஸ்ட்? சார் இது வந்து உங்களுக்கு 5 அடி 6 லைன் 3000 வருதுங்க சார். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி 6 லைன் 2400ங்க. 2400 4800 வரைக்கும் இருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி கிட்டுங்க சார். சேம் அதே தாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம் வருங்க சார். 3 அடி? ஆமாங்க, அகலம் வந்து 3 அடி வரும். கேட்கறதுக்காக அதை பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு பேர் பாகுபலின்னு சொன்னாங்கன்னா இந்த பெரிய கிட்டு கொடுத்துருவோம். ஆமாங்க, நார்மல் கிட்டு 2 அடி கிட்டு தாங்க சார். எல்லா வீட்டுக்கும் போடுறது, எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் போடுறது. ஆனால் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து துணி காயத்துக்கு கேப் அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த பாகுபலி கிட்ட ரெடி பண்ணியிருக்கிறோம் சார். இது பாருங்க சார், இந்த பைப் இறக்கி விட்றோம் சார். அந்த துணி போடுறது வந்து இப்படியே இறங்கி வந்துடும். வேணும்னா நம்ம துணி எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க துவைச்ச துணி, வாஷிங் மிஷினில் போட்ட துணி எல்லாமே எடுத்து அழகாக போடலாம். அது இது இதை இழுத்திங்கன்னா போதும். இதை இழுத்து அந்த லாக் பண்ணிடலாம். அந்த லாக் பண்ணிடலாம். கீழே வச்சிங்கன்னா லாக் ஆகும். ஒரு வீட்ல பால் சீலிங் இருக்கும். பால் சீலிங் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி போட்டு தர சொல்லுவாங்க. பால் சீலிங்ல அடிக்க முடியாது சார். அதுக்காக இந்த கேண்டில் ஒர்க் போட்டுங்க சார். இதே மாதிரி பார்க்கலாம்லாம் செட் பண்ணி இது பக்காவாக பண்ணி கொடுத்துறோம் சார். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதே சிங்கிள் ராடு தான் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறோம் சார். இங்கே பாருங்கள், கிட்டு வந்து பிளாஸ்டிக்கில். இது வந்து பிளாஸ்டிக். ஆமாம், இது வந்து ஸ்டீலில், இது பிளாஸ்டிக்கில். எதனால் அந்த சேஞ்ச் சார்? இது வந்து ரேட்டுக்காக. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா இது வந்து ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுத்துருவோம் சார். இப்போ அது 4800 ரூபாய்னு அது கொடுக்குறோம்னா இது 4000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மாடலுங்க சார். ஐ மாடல். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கயிறு எடுத்து விட்டா நம்ம டோட்டலாக இறங்கி வந்துருங்க சார். இது வரையும் பார்த்து வந்து ஒன்று ஒன்றா நம்ம இறங்க. ஆமாம், இது வந்து டோட்டலாகவே டோட்டலாக இறங்கி வருங்க சார். ஊஞ்சல் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாங்க, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் துணி இந்தட்டு போட்டால் அந்தட்டு தூக்கிக்குங்க சார். அந்தட்டு போட்டால் பேலன்ஸ் பண்ணி போடணும். இந்த மெட்டீரியல் வெயிட்டு ப்ளஸ்ஸு நம்ம துணியினோட வெயிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு லேடிஸ் இழுக்கணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக தான் இதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஒவ்வொரு பைப்பாக போடுறோம். பழைய மாடல் லேட்டஸ்ட். ஆமாம் ஆமாம். ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு போடும். ஒவ்வொரு கோட்டோ சர்ட்டோ எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். வேண்டாங்கிறப்ப இப்படி நம்ம சுத்தணும்னா மேல போயிடும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 ரூபாய்க்கு வந்து நாங்க 2 ராடு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். அதாவது ஒரே ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இது நாங்கள் கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், இப்படி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம்.
வேண்டாம் அப்படி வெளியில நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியிலேயே தான் இருக்கும் இருக்கும் பட் அது நிறைய இடத்துல டிஸ்டர்ப் ஆகும் பட் நம்ம வந்து இதை வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது 4 அடிங்க சார் 4 அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2250 5 அடி எடுத்தீங்கன்னா காய வச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஆமா சார் நீங்கள் காம்பவுண்ட் வாலில் மாட்டிக்கலாம் ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ் அடிச்சோல் இந்த மாதிரி ஸ்குரு போட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வராது இது பூராமே எஸ்எஸ்லேயே வந்து வெல்ட் அடித்து பப்பிங் பண்ணி பாலிஷ் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3mm சீட்டில் பெண்டிங் பண்ணி அதுக்குள்ள லேசர் கட்டிங் கொடுத்து இதை நல்லா பக்காவாக பண்ணியிருக்கிறோம் சார் இதில் எந்த கம்ப்ளைண்ட் வராது வந்து நல்லாவே ஆமாங்க பேர் வாலன்ஸான்னு வச்சுருக்குறோம் ஆமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சார் வெளியில் இழுத்தோம்னா 2 அடி வருங்க 7 லைன் வருங்க சார் ஆமாங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன் வருங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா 5 லைன் வருங்க சார் இது வந்து 3 லைன் வருங்க சார் இது சேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலில் மாட்டுறது தான் சார் லைன் மாறுங்க சார் லென்த்து மாறும் உங்களுக்கு 10x20 பைப்பு அதாவது ஸ்கொயர் பைப்பில் பண்ணியிருக்கிறோம் இது பைப்பு வந்து கொஞ்சம் ஆமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபோல்டபுள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிட் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரிவிட் அடித்த மாதிரியே இருக்குங்க சார் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சார் சிங்கப்பூர் போகுது அதே மாதிரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா சார் கொஞ்சம் லைட் வெயிட்டுங்க சார் ரேட்டுக்காக இது ஒரு 4500 கொடுக்குறோம்னா இது 2500 கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி 2500 ஆமாங்க அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆமாம் சார் இது வந்து லீப் வந்து பெண்டு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் சார் ஆனால் ஆன்லைனில் வந்து இந்த லீப் கூட பெண்டு பண்ணியிருக்க மாட்டாங்க சார் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் ஆமாம் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது இது ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்க சார் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவிட் எடுத்து தான் சார் நம்ம அடிக்கிறோம் அது எப்படின்னா ராடில் தான் கடைஞ்சி ரிவிட் பண்ணுறோம் இதில் எந்த கம்ப்ளைண்ட் வராது சார் இது என்ன ரேட்டு சார் இது 2500 உங்களுக்கு 4500 வரைக்கும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஒரே ஒரு தவல் மாட்டிக்கிறது தான் சார் பட் இது நார்மல் தான் நார்மல் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சார் இது ஒரு வீட்டுக்கு நம்ம மாட்ட போகும்போது இது மாதிரி எங்களுக்கு வேணும் ஒரு 3 பாத்ரூமுக்கு மாட்டணும்னு சொல்கிறாங்க கொண்டு போய் மாட்டோம் இது வந்து பெருசாக நம்ம ரெடி பண்ணலைனாலும் வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு பாத்ரூம்லேருந்து அவங்களால எந்திரிச்சு வெளியில் போக முடியாது அதுக்காக இது 1-inch பைப்லிங் சார் இதே டைப்பில் இதை பண்ணி கொடுக்குறோம் இப்படி கிராஸாக மாட்டி கொடுத்துட்றோம் அவங்க வந்து கை பிடிச்சி அவங்க பாத்ரூம்லேருந்து வெளியில் எந்திரிச்சு வர்றாங்க சார் எந்திரிச்சு வந்து இதை பிடிச்சிட்டு அவங்க பெட்ரூமில் வந்து பெட்டில் போய் படுக்குதுன்னு கூட லைனாக மாட்டி கொடுக்குறோம் மட்டும் இல்லைங்க சார் அந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் சார் இப்போ வந்து 1 அடி 1.5 அடி போட்டால் ஒரு 500 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி 1-inch பைப்பில் 1-inch பைப்பில் போட்டு கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு 350 ரூபா வருங்க சார் ஆமாம் சார் சரி இது ஒரு 3 அடி வருதுங்க சார் ஓகே நம்ம வந்து இந்த மாடல் வந்து பார்த்துருப்போம் ஸோ நான் வந்து சாரியிட கேட்டது என்ன சார் இதெல்லாம் கயிறில் இருக்கு என்னன்னு கேட்கும்போது தான் இந்த மாடல் காட்டினாரு இது அதே மாதிரி தான் சார் இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம் சார் இந்த கயிறுக்கு பதில் வந்து இது அப்படியே வச்சுக்கலாம் இது அப்படியே அரைக்கலாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா சார் இந்த மெட்டீரியலோட வெயிட்டு வெயிட்டு துணியோட வெயிட்டு எல்லாம் அந்த ஒரு கயிறு தான் தாங்கணும் செப்பல் ஸ்டாண்டுக்காக நாங்கள் ரெடி பண்ணோம் எஸ்எஸ்லேயே பண்ணிருக்கிறோம் சார் இது வந்து 2.5 அடியில் 3 ரேக் வருதுங்க சார் இது வந்து 3 அடியில் 4 ரேக் என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுக்குறோம் சார் கிச்சன்ல ஒரு பாத்திரம் கம்புறதுக்கு கூட வச்சுக்கிறாங்க சார் அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் இது 4000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து மட்டமான பொருள் எதுவுமே இல்லை இல்லை பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆமாம் சார் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு ரூமில் வச்சுக்கிற மாதிரி இது வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டு தான் ஆனால் ஃபோல்டபுள் பண்ண முடியாது ஒரு 7 லைன் வந்து நம்ம துணி போட்டுக்கலாம் சார் ஆமாங்க இது வந்து ஹைட்டு 6 அடி வேணாலும் பண்ணிக்கலாம் 5 அடி வேணாலும் பண்ணிக்கலாம் லென்த்து வந்து 4 அடி 6 அடி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது 2750 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது சார் மாடல் நிறைய இருக்குது இது என்ன சார் இது சுற்றி ஒரு கம்பி மாதிரி இருக்குது இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் சார் இது பேர் ஹச் மாடலுங்க சார் ஹச் மாடல் ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜவுளி கடைக்கு ஒரு பங்களா வீட்டுக்கு சாதாரண ஒரு வீட்டில் கூட வாடகை வீட்டுக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் சார் இது வந்து 6 அடி ஹைட்டுங்க சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க 3 அடியில் ஒரு பைப்பு அடுத்த 3 அடியில் ஒரு பைப்பு போட்டுருக்குறோம் சார் இது 4 அடி லென்த்து 5 அடி லென்த் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி டிஷர்ட்டு ஷர்ட்டு எது வேணாலும் இதில் போட்டுக்கலாம் சார் அந்த காலத்தில் வுட்டில் இருந்ததுங்க சார் இப்போ நாங்கள் ஸ்டீலில் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து வாசர் வந்து வச்சு பற்ற வச்சுருக்குறோம் சார் இதில் இது நீங்கள் வெயிட் நல்லா தாங்கும் ஆமாங்க மேஜிக் ஆங்கர் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் சார் சார் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டுங்க சார் பட்டர்ஃப்ளை ஆமாங்க இது இப்படி விரிச்சு விட்டுக்கலாம் சார் இப்படி விரிச்சு விட்டுக்கலாம் சார் இப்படி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்மையாக இருக்குல்ல ஆமாம் சார் நான் எதுவும் பண்ண முடியாது நினச்சேன் ஃபஸ்ட்டு ஆனால் வந்து இதையே வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணி இது 3500 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் அது 2800 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார்
எங்கே கேட்டாலும் கொரியர் போட்டு விட்டுடலாம் சார். சார் இது வந்து பவுடர் கோட்டிங் சார், அதே பட்டர்ஃப்ளை ஸ்டாண்டு சேம், அதே மாடல் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பவுடர் பவுடர் கோட்டிங் எம்எஸ் மெட்டீரியல் சார். எம்எஸ்ல பவுடர் கோட்டிங் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஐட்டம் எம்எஸ்ல இருக்கிறது இது ஒன்று தான் சார். அதனால் இது ஒரு 1500 கொடுக்குறோம் சார். ஆனால் அது ரஸ்ட் ஆகுங்க சார், ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னா ரஸ்ட் ஆகும் சார். இது வந்து கோட் ஆகுதுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 17 பால் இருக்குங்க சார். இது 17 பால் இருக்குங்க. 17 பால் ஆமாங்க ஆமாங்க. இது வந்து கோட்டு வந்து மாட்டிக்கிறாங்க சார், பேக் மாட்டிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸ் எடுக்கிறாங்க. 3 ஷேப்பில் வரும், 3 கால் தான் வரும். நம்ம ப்ளஸ்ஸில் வந்து ப்ளஸ் மாதிரி போட்டு 4 கால் பண்ணிடுவோம். நமக்கு விழுறத வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் அந்த ஒரு கோட்டு மாட்டினாலும் அடுத்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி நிற்கும். சரி இது 2250 வருதுங்க சார். இதுல வந்து என்னன்னா வேற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்கலாம். இது ஒரு 5 அடி மட்டும் போதும் அப்படின்னா 1 அடிக்கு குறைச்சு கொடுக்கலாம் சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் எக்ஸ் மாடல் ஸ்டாண்டு ஆமாங்க. இது வந்து பாருங்க 40 இன்ச் துணி காயிங்க சார். இந்த லென்த் 40 இன்ச், இதனோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இது 30 இன்ச்சுங்க சார். ஆமாங்க. இது 20 இன்ச் இருக்கும். இதுல வந்து டவல் எல்லாம் போட்டுக்கலாம் சார், கார்டன்ல வச்சுக்கலாம். இதே வந்து சென்டர்ல 3 லைன் கழட்டிட்டாங்க சார். இந்த ஒரு லைன் வந்து நிது மாட்டிக்கலாம், டி ஷர்ட் மாட்டிக்கலாம். இந்த ஒரு லைன் டி ஷர்ட் மாட்டிக்கலாம். இது டபுள் பர்பஸ், அவங்கவுங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். மாற்றிக்கலாம். இதில் 5 லைன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் 4 அடி வந்து 5200 ரூபாய்க்கு பண்ணுறோம் சார். 10 லைனு 5 அடி போட்டால் 5300, 6 அடி போட்டால் 5600. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு பைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை மாட்டி விட்டுடலாம் சார். மாட்டி விட்டிங்கன்னா இது வந்து பாருங்கள் 25 கிளிப் இருக்கும் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கு, தூர் பிடிக்காதுங்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸு, குழந்தைங்க துணி இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இது 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். அதே 25 கிளிப்பு இது 400 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் சார். இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்குறோம் சார். ஸோ இது எல்லாமே உங்களோட ஓன் மேனேஜ், ஓன் ஐடியா ஐடியா ஆமாங்க. அந்த பேட்டர்ன் நம்பர் இதுதாங்க சார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அவங்க இதை வந்து கேட்குறாங்க. இதனால் நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருக்குறோம் சார். ஆமாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கும் எடுத்து வச்சுருக்குறோம் சார். இந்த ப்ராடக்ட்டுக்கும் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரிஜினல் வந்து நம்மகிட்ட தான் இருக்கும். வேற வந்து வச்சிருக்கிறது வந்து அது ஒரிஜினலாக இருக்காது. இருக்காது உங்களுடைய இதுதான் ஒரிஜினல். அது வந்து காப்பி தான். ஆமாம். அதே மாதிரி இது எத்தனை கிலோ வெயிட் தாங்கும் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் பண்ணி ஒரு 55 கிலோ வெயிட் தாங்கும் அப்படிங்கிறதுக்கு டெஸ்டோடு இருக்குது. ஆமாம், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் வேற என்னமோ நினச்சி தான் வந்தேன். பட் இங்கே வந்து ஒரு ஹேங்கர், ஒரு துணி காய வைக்கிற இவ்வளோ விஷயம் இருக்குமான்றது சத்தியமாக வந்து நான் ஷாக் ஆகிட்டேன். மெயினாக வந்து இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பேஸே இருக்காது. மெயினாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடி இருக்கும், ஒரு வீடு தான் இருக்கும், மேலே போய் காய வச்சாங்க. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி வீட்டில் வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கே எங்கே போய் நம்ம துணி காய வைக்கிறது? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லிவிடும். ஸோ ஃபைனலாக நம்ம சார்கிட்டையும் பேசுவோம். நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? சார் இப்போ இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சார் குவாலிட்டியாக பண்ணுறோம் சார், தரம் தலைமுறைக்கும். நான் இந்த இடத்துல 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார். குவாலிட்டி இருக்குது, சர்வீஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டாலேஷன் வீட்டில் போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக கொண்டு போய் பண்ணி கொடுத்துட்றோம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு பால்கனியில் இந்த பொருள் வந்து பார்த்து மாட்டின பின்னாடி அவங்களுக்கு லேடிஸுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. கண்டிப்பாக வந்து ஈஸியாகவும் இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது. கொஞ்சம் எப்படி சொல்ற கச்சமுச்சா கச்சமுச்சம் இல்லாமல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குதுங்க சார். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக லேடிஸ் வந்து நம்ம அம்மாக்கள் அக்காக்கள் எல்லாமே லைக் பண்ற ஒரு விஷயம், ரொம்ப தேவையான ஒரு விஷயம். உங்களுடையது நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா போதும், உங்க வீடு தேடி வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே, நம்ம ஃபைனலாக முடிச்சிடும். உங்களுடைய அட்ரஸ் போன் நம்பர் லொகேஷன் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி, டாடா, பாய் பாய்.